Hello guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம கோயம்பேடு ஃப்ளைஓவரோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சு போவாங்க. இந்த ஃபோர் லைன் பிரிட்ஜு 2017 பிப்ரவரி மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 93 கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் 1.15 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகி கூட இந்த பிரிட்ஜு இந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்குதுன்னா அதுக்கு மெயினாக ரீசன் வந்து டிராஃபிக். அந்த டிராஃபிக்னால் மார்னிங் டைமில் வந்து ஒர்க் வந்து நடக்காது, மோஸ்ட்லி நைட் டைமில் தான் நடக்கும். ஒரு 11 o'clock ஆரம்பிக்கும், அதே மாதிரி வீடியோ காலில் ஒரு 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 90% ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ரெண்டு சைட்லேயும் ரேம்ப் அப் கனெக்ஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, ப்ளஸ் எர்த் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோ ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா கொரோனா. இந்த கொரோனானால 6 மந்த்ஸ் கிட்ட லாக்டவுன் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ்லேயே கிராஸ் பண்ணிடலாம். ஃப்ரம் வடப்படியிலேருந்து நம்ம பாடி போகிற சைடில் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ்லேயும் பைக்கில் கிராஸ் பண்ணிடலாம். மேபி காராக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிவிடும். ஆனால் பீக் டைமில் பார்த்திங்கன்னா மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும். பைக்காக இருந்தால் 10-15 நிமிஷம் மினிமம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த இடத்துல பண்டிகை காலம்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம். 20 மினிட்ஸ்ன்றதை விட 30 மினிட்ஸ் ஆகும். அதுவும் நீங்கள் காரில் வந்துட்டீங்க, உங்களால் அந்த இடத்த வந்து அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ணவே முடியாது. நடுவில் பெண்டிங் இருந்த அந்த காளியம்மன் கோயில் சிக்னல் கிட்டே இருக்கிற காங்க்ரீட் ஒர்க்கும் போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதனால் ஸ்கஃபோல்டிங்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. மெயினாக காளியம்மன் கோயில் ஜங்ஷன் கிட்டே வரும்போது மார்க்கெட் சைட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜவஹர்லால் நேரு ரோடை ரீச் பண்ணும்போது ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்காகவும் டிராஃபிக் ஸ்லோ பண்ணுவாங்க, ரெகுலராக வர வெஹிக்கிள்ஸையும் ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக மாறிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் கிட்டே வர வரைக்கும் ரோடு வந்து ரொம்ப குட்டி ரோடு தான், ஜஸ்ட் ஒரு பஸ்ஸு ஒரு கார் அவ்வளோதான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு ஸ்ட்ரகிள்ஸ்.